ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் ஐடியாஸ் தமிழ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப் சீரீஸ். யூடியூப் சீரீஸ் பொறுத்தவரையிலும் இந்த கீவேர்ட்ஸ் டூல்ஸ் என்னென்ன யூடியூப்க்கு எடுக்கலாம், இது யூடியூபுக்கும் பொருந்தும், லைக் பிளாகிங் ஃபார் அதர் சோஷியல் மீடியா, ஒரு போஸ்ட் எழுதினாலும் இந்த ஆர்டிக்கல் பொருந்தும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது காமனான டாபிக், ஆனால் யூடியூப் சீரீஸில் இதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம யூடியூப் சீரீஸ் தொடர்ந்து பார்த்தோம். ஸோ அதனால நான் இந்த யூடியூபுக்காக இந்த கீவேர்ட் டூல்ஸ் நான் சொல்கிறேன், யூடியூபுக்காக ஸ்பெசிஃபிக்கான கீவேர்ட் டூல்ஸ் இதெல்லாம் ஓகேங்களா. இது ஒன்று ரெண்டு, இதில் ஒரு ரெண்டு மூணு டூல் மட்டும் பிளாகிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் யூடியூபுக்காகவே ஸ்பெஷலாக யூஸ் பண்ண வேண்டிய டூல்ஸ் இது. சரி, அதில் என்னென்ன கீவேர்ட் டூல்ஸ்னு பாருங்கள். இதுதான் ஃப்ரீ கீவேர்ட்ஸ் டூல்ஸ். ஏன்னா நம்ம ஃப்ரீலேயே நிறைய யூஸ் பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ரிசோர்ஸை. முதல் பேடு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீயில் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண கற்றுக்குறோமோ அப்போ தான் ஃப்ரீயாக இன்னும் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் திங்கிங் நம்ம கொண்டு போக முடியும். ஏன்னா டைரெக்டாக நம்ம பெய்டில் போயிட்டோம்னு வச்சுங்க, அதில் இருக்க அட்வான்டேஜஸ் நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியும். அதே நீங்கள் ஃப்ரீயில் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் நிறைய நீங்கள் கற்றுக்க சொல்லோ, நெக்ஸ்ட்டு பெய்டுக்கு போகலாம். ஓகேங்களா. இன்றைக்கி ஃபைவ் டூல்ஸ் பார்க்கலாம், ஃப்ரீ கீபோர்ட் டூல்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டியூபடி, செகண்ட் வந்து கீபோர்ட் டூல் டாட் ஐஓ, தேர்டு வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸ், ஃபோர்த்து வந்து ஏஹெச்எர்எஃப் கீபோர்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரர், ஃபிஃப்த்து ஒன் வந்து டியூப் ரேங்கர். மொத்தம் அஞ்சு டூல் இன்னைக்கு ஆன்லைன்ல ஏகப்பட்ட நிறைய ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபைவ் டூல்ஸ் பார்க்கலாம். ஏன்னா இது இதெல்லாம் பாப்புலரான டூல்ஸ், கூகுளில் டாப் ரேங்க்ல இருக்கிற வெப்சைட்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து டியூபடி. டியூபடி சொன்னாலே அது யூடியூபுக்காக தான், ஏன்னா டியூபடியில் அவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குதுப்பா. டியூபடியை நான் இங்கே ரிவீல் பண்ணுறேன் பாருங்க. டியூபடியில் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸில் ஏஐ டூல்ஸில் பார்த்தீங்கன்னா டேக் ஜென்ரேட்டர், டைட்டில் ஜென்ரேட் இருக்குது, சஜஸ்டர் ஷார்ட்ஸ் இருக்குது, சம்னைல் அனலைசர் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா ஹைலைட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். பல்க் கார்ட் எடிட்டர், பல்க் எண்டு ஸ்க்ரீன் எடிட்டர், கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரர், எஸ்இஓ சூட், வீடியோ டேக்ஸ், டிக் மேக்னேட். அதே மாதிரி சேனல் குரோத்துக்காக எஸ்இஓ ஸ்டூடியோ, கீவேர்ட் எக்ஸ்ப்ளோரர், சேனல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வீடியோ டேக்ஸு, சர்ச் இன்சைட்ஸு, ஆல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி, பல்க் ப்ராசஸிங், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. மோர் ஓவர் நம்ம இது குரோமில் நம்ம எக்ஸ்டென்ஷனாலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் குரோம் வெப் ஸ்டோர் போனீங்கன்னா டியூபடின்னு நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், அதோட எக்ஸ்டென்ஷன் வரும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா. அதனால் எனக்கு இங்கே டைரெக்டாக காமிக்குது, நான் எப்படின்னு டவுன்லோட் பண்ணால ஜஸ்ட் இதோட ரேட்டிங்ஸ் பாருங்கள், 4.5 ரேட்டிங்ஸ், 8.4K ரிவ்யூஸ் இது கொடுத்துருக்குறாங்க. இங்கே நான் என்னோடய இதுங்க பாருங்கள், டிஜிட்டல் ஐடி, இது நம்மளோட டிஜிட்டல் ஐடியாஸ் சேனல். இதை பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன், எது என்ன இது பண்ணியிருக்கிறாங்க, ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் இது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஹவு டு கெட்ஸ் இங்கே பாருங்கள், என்னோடய கீவேர்டு கீவேர்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட், காம்படிஷன் எக்ஸலண்ட்டில் இருக்குது. சர்ச் வால்யூம் இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேங்களா. டிஜிட்டல் ஐடியாஸ் தமிழ் ரிலேட்டட் கீவேர்டு வந்து ஹவு டு கெட் வியூஸ் ஆன் யூடியூப், இதுதான் என்னோட காமன் டேக்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மோர் ஓவர் கீவேர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் 57, லெஸ்ட்டு 9. ஏன்னா இப்போ தான் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், ஸோ வியூஸ் பொறுமையாக தான் வரும். இந்த மாதிரி ஒன்று ஒன்று நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ரெட் காமிச்சிருக்குது, காம்படிஷன் ஹையாக இருக்கும். ஸோ நம்ம வர வர நாட்களில் இன்னும் வீடியோஸை பாப்புலரான யூனிக்கான வீடியோஸ் கொடுக்க சொல்ல இது க்ரீன் கலருக்கு இங்கே போயிடும். இப்போவே பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 100-47 வந்துச்சு. ஏன்னா நான் இப்போ கொஞ்ச நாளாக தான் யூடியூப் சேனலில் ஒரு பாப்புலரான வீடியோஸ் போட்டு இருக்கிறேன். ஏன்னா ரீசெண்ட் 2 மந்த்ஸாக தான் நான் இப்போ வீடியோஸே அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன், அதுக்குள்ளே எனக்கு குட் வந்துடுது பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு மாதிரி நான் இன்னும் நிறையா பண்ண சொல்ல இது எக்ஸலண்ட்டாக மாதிரி 100% கூட வரும். ஸோ நம்ம எவ்வளோ கன்சிஸ்டன்சி கொடுக்குறோமோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே டியூபடி எக்ஸ்டென்ஷன் மூலயமா ஒரு இன்னும் வேறு சேனல் போட்டால் கூட அவங்க என்னென்ன கீபோர்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க, எப்படி பாப்புலராக இருக்கிறாங்க, அதெல்லாம் இங்கே காமிக்கும். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் இங்கே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒன்று கீபோர்ட் டூல் .io. இதுவும் ஒரு பாப்புலரான ஃப்ரீ டூல் தான். இதில் ஒன்று ஒரு ஒன்றுத்துக்கும் இருக்கும், லைக் கூகுளுக்கு என்ன இருக்கும் என்ன எடுத்துக்கலாம், கூகுள்னா பிளாகிங்க்கு, லைக் யூடியூபுக்கு, நெக்ஸ்ட்டு பிங்கு, அமேசானுக்கு, ஈபே, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கு என்ன கீவேர்ட் டூல் வேணும் அதெல்லாம் எடுத்துக்கலாம்.
ஜஸ்ட் நான் கூகுள் போட்டிருக்கிறேன், 68 டோட்டல் கீவேர்ட்ஸ் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் பாருங்கள், சர்ச் வால்யூம் 10 lakh இருக்குது, ஆவரேஜ் அதோட சிபிசி 1.61 lakh, காம்படிஷன் லெவல் மீடியம் தான் இருக்குது. இப்போ இங்கே மீதி டூல்ஸ்லாம் இருக்குது பாருங்க, நிறைய கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலைஸ் சேலரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலைஸ் அனலிட்டிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அசோசியேட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நியர்மி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அசோசியேட் சேலரி. ஸோ இதெல்லாம் நம்ம வேணும் ப்ரோ பிளானுக்கு போகணும். ஏன்னா இங்கே சில கீவேர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம அவங்க அலோவ் பண்ணுவாங்க நம்மளை பார்க்கறதுக்கு. ஸோ அந்த கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் டூல் வந்து கூகுள் ட்ரெண்ட்ஸ். கூகுள் ட்ரெண்ட்ஸில் பொறுத்தவரை நீங்கள் எதுக்கு போட்டாலும் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். உங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ கீபோர்ட் டூல் போட்டிருக்கேன், அதோடய வேல்யூ என்னன்னு நான் பார்த்துருக்கிறேன், செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ தான் ஏரியின் போது ஃப்ரீ கீபோர்டுக்கு 8 கொடுத்துருக்குறாங்க. வேர்ல்டு வைடாக பாருங்கள், வேர்ல்டு வைடாக அதோட ரேட் எப்படி இருக்குது பாருங்கள், அரௌண்ட் 55% போயிருக்குது. அதே நான் யூஎஸ்க்கு போடுறேன் பாருங்கள், இங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஓகேங்களா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு போட்டேன்னா அதுக்கு அதோட வேல்யூ இங்கே கம்மியாக இருக்குது. இப்போ நியூயார்க்கு, மேரிலாண்டு, ஃபார்ஜன் இதெல்லாம் வெர்ஜினாலாம் நல்லா பீக்காக போயின்னு இருக்குது ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம கூகுள் ட்ரெண்ட்ஸு வச்சு சர்ச் பண்ணுங்கள். இப்போ வேறு நாட்டுக்கு கனடாக்கு வேணும்னா கனடாக்கு போட்டு நம்ம இது பண்ணலாம். பார்த்திங்கன்னா கனடா இருக்குது, கனடாவில் வேல்யூ என்ன இருக்குது, அங்கேயும் வேல்யூ கம்மியாக இருக்குது. பார்த்தா இது வேர்ல்டு வைடில் போட சொல்ல இதோட பீக் நல்லா இருக்குது. இப்போ ஒரு நாட்டில் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி ப்ரொமோட் பண்ணுறதுனா அது வேறு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. பாருங்கள் 26 வந்துச்சு டக்குன்னு, இந்த மாதிரி மாறும். இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன கீவேர்டு வேணுமோ இங்கே போட்டு நம்ம பார்த்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டூல் வந்து AHRF கீவேர்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரர். ஏற்கனவே நான் இங்கே இதுக்குள்ளே நீங்கள் லாகின், நீங்கள் டைரெக்டாக போய் கீவேர்ட் ஜென்ரேட்டுன்னு இருக்கும், ஃப்ரீ கீவேர்ட் ஜென்ரேட்டர், அதுக்குள்ளே போட்டிங்கன்னா அதுக்குள்ளே போய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் டைப் பண்ணிக்கிறேன் எனக்கு தேவையானது. இல்லை பார்த்தீங்கன்னா கீவேர்ட் டிஃபிகல்ட்டி எவ்வளோ காமிச்சிங்கன்னா 73, வால்யூம் 64,000. நெக்ஸ்ட்டு ஃப்ரீலான்சர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதோட வால்யூம் பாருங்கள் 26 தான் இருக்குது. ஸோ இந்த கீவேர்டு எடுத்து இது கண்டென்ட் எழுதலாம், இதெல்லாம் இதுக்கு ஒரு பிளாக் போஸ்ட்டே ரெடி பண்ண சொல்லும். உங்களுக்கான ஆடியன்ஸ், ஏகப்பட்ட ஆடியன்ஸ், ஆர்கானிக் ட்ராஃபிக்கே நிறைய வரும். ஏன்னா இதோட வால்யூம் லெஸ்ஸாக இருக்குது, வால்யூம் 13K இருக்குது, பட் கீவேர்ட் டிஃபிகல்ட் 26 இருக்குது. ஏன்னா எப்போவுமே கீவேர்ட் டிஃபிகல்ட்டி எவ்வளோ கம்மியாக இருக்குது எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கண்டென்ட் ரீச் ஆகும். அதே மாதிரி வால்யூம் எவ்வளோவோ ஐயோ ஹையாகவும் இருக்கணும், பட் கீவேர்ட் டிஃபிகல் ரொம்ப லோவாக இருந்து எடுத்திங்கன்னா அது இன்னும் ரொம்ப பீக் காண போகிற கண்டென்ட். பார்த்தீங்கன்னா 28 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப்ஸ், 10,000 மெம்பர்ஸ் பார்க்குறாங்க இதை. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு தனியாக ஆடியன்ஸ் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் நம்ம இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டியூப் ரேங்கர். டியூப் ரேங்கரும் ஒரு பாப்புலரான யூடியூப் டூல் தான் இது. டியூப் இதுக்காகவே ரெடி பண்ணியிருக்கிறாங்க, யூடியூபுக்காகவே. இங்கேயும் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரே டாபிக் பண்ண சொல்ல தான் எந்தெந்த டிஃப்ரென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று ஒரு இடத்துல ஃப்ரீலான்சிங், ஒன்று இடத்துல வேறு கண்டென்ட் லைக் பிளாகிங் போட்டோம்னா அது டிஃப்ரென்ஸ் உங்களால் புரிஞ்சுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போட்டிங்கன்னா ஒன்று ஒன்றுல என்னென்ன சொல்கிறாங்க ஐடியாஸ் எடுத்துக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு 3 lakh மந்த்லி சர்ச் வால்யூம் இருக்குது யூடியூப்பில். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு 1 lakh இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேஸ் ஸ்டடிக்கு 2 lakh இருக்குது. பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு 1,61,000 இருக்குது. ஓவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போட்டாலே 1 lakh கிடைக்குது. இப்போது நான் கீவேர்ட் டூல் போடுறேன் பாருங்கள், ஃப்ரீ கீவேர்ட் டூல், அதுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 688 தான் இருக்குது ஓகேங்களா. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்தவரைலாம் அவ்வளோ வேல்யூ இருக்குது இதில். ஸோ அந்த மாதிரி பீக்கா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கீவேர்டுக்கு 688 தான் இருக்குது. அதே வெறும் ஃப்ரீ கீவேர்டுன்னு போட்டிங்கன்னா ஓகே. இப்போ நம்ம மினிமம் தான் யூஸ் பண்ண முடியும். யூ ஹேவ் ரன் த மேக்ஸிமம்
நம்ம ரெஃபரல் இன்னடி ஃபார் ஃப்ரீ யூசர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு க்ளீ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஐயர் லிமிட்ஸ் அண்ட் ஃப்ரீ டூல்ஸ். ஓகேங்களா, ஒரு 2 to 3 times தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்குள்ளே நம்ம என்ன தேவையோ அதை கிராஃப்ட்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 5 tools. என்னென்னு பார்க்கலாம், ஓவர் பார்க்கலாம். டியூப் அடி, கீவேர்ட் டூல், .io, கூகுள் ட்ரெண்ட்ஸ், AHRF, கீவேர்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரர், டியூப் ரேங்கர். ஸோ இந்த கீவேர்டை வச்சு எவ்வளோ நம்ம கீவேர்ட் ஜென்ரேட் பண்ணி கண்டென்ட் எழுதுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆடியன்ஸை ரீச் பண்ணலாம், நம்ம சேனலுக்கும் ஆடியன்ஸை கொண்டு வரலாம். ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தெளிவாக சொல்லணும். அதே மாதிரி ஒர்க் பண்ணுறதும் பர்ஃபெக்ஷன் இருந்தால் நம்மளோட க்ரோத் இன்னும் டே பை டே இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ வர 2024 வந்து நம்ம கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 1 இயர்க்குள்ளே நம்ம சேனல் எவ்வளோ க்ரோ பண்ணலாம். நீங்களும் வாங்க, நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் இது பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஒரு வருஷத்தில் எவ்வளோ டியூ எவ்வளோ ஃபாலோவர்ஸ் நம்ம இது பண்ணலாம், எவ்வளோ க்ரோத் வரலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் என்னோடய கோல்ஸ் நான் சொல்கிறேன், அதுக்கடுத்து கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கோல்ஸ் என்னன்னு சொல்லுங்கள், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மோர் ஓவர் உங்களுக்கு எந்த ஐடியாஸும் வேணாலும் என்ன சஜஷன் வேணாலும் என்னோடய இமெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் பர்சனலாகவும் மெயில் பண்ணலாம். இல்லை கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த சஜஷன்ஸ் சொன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வித்தின் 24 to 48 hours நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஃபார் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். மோர் ஓவர் உங்களுக்கு எந்த ஐடியா இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீ டு கமெண்ட் இன் அவர் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த டிஜிட்டல் ஐடியாஸில் நிறைய இன்னும் யூனிக்கான வீடியோஸ் வரப்போகுது. ஸோ இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்குனாலும் ஒரு யூடியூப் எப்படி யூடியூப் சேனல் ரெடி பண்ணணும்னு அவங்க கையில் ஐடியா கேட்டாலும் நீங்கள் இதை நீங்கள் காமிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுலேருந்து அவங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, தேங்க்யூ, பாய் பாய்.